வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் 10ஆம் வகுப்பு புதிய புக்கு GL 1 அமுத ஊற்று, அதில் மொழி கவிதை பேழையில் அன்னை மொழியே அப்படின்ற கவிதை பேழை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவரல் ஏறு பெருஞ்சித்திரனார் இதை எழுதியிருக்கிறாரு. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறியும் ஆனவள். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறியும் ஆனவள். வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானகத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்காண்டாக்குபவள். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கறி அவள் பெருமையை போற்றுவோம். அழகார்ந்த செந்தமிழியே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கினியே. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கினியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டுடைய மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனியே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனியே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள் வாழ்த்துவோமே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவவே, முன்னும் நினைவால் முடித்தாள் வாழ்த்துவோமே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செப்பரிய நின் பெருமை பற்றி சொல்கிறாங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ் நா எவ்வாறு எடுத்து உறைவிக்கும். முந்தை தனிப்புகழ் முகிழ்ந்த இலக்கியமும், விந்தை நெடுநிலை வேறார் புகழுரையும். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ் நா எவ்வாறு எடுத்துரை வீரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், விந்தை நெடுநிலையும் வேறார் புகழுரையும். உந்தி உணர்விழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த. அந்துப்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்தூற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த. அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முத்தூற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. கனிச்சாறு அப்படின்ற ஒரு பாடலடியிலிருந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இதை ஏற்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார். பாடலினுடைய பொருளை நம்ம பார்த்துருவோம். புரிகிற மாதிரி இருக்குது, ஒரு சிலது புரியாத மாதிரி இருக்குது. ஸோ பாடலினுடைய பொருளை பார்த்தோம்னா நம்மளுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செந்தமிழே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. கடல் கொண்ட குமரிகண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே. பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமை பெருமைக்குரியவளே. பத்துப்பாட்டு 8 தொகையே 17 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே. பொங்கியொழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழியே எங்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை, என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வேக்கத்தக்க உன் நீண்ட
தன்னுடத்தை தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்து எழுப்புகின்றன. எம் தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த பொருள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் புரிஞ்சாதான் இந்த அடியை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ செந்தாமரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு புரியுது. ஸோ ஒரு முறை பொருள் படிச்சுட்டு நம்ம இதை படித்தோம்னா இன்னும் வந்து ஈஸியாக புரியும். அப்படி இல்லைன்னா இந்த பாட்டு படிச்சுட்டு பொருள் கண்டிப்பாக படிங்க, பொருள் வந்து விட்டுடாதீங்க. பொருள் கண்டிப்பாக படிச்சோன்னா அதுக்கு அந்த பாட்டுக்குண்டான அர்த்தம் வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஈவன் திருக்குறளை கூட அது மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது வந்து கா சச்சிதானந்தன். ஓகே, நூல்வெளி பற்றி பார்ப்போம். பாவரல் இரு பிரிஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாழ் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் எழுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரவியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்ட பிரிஞ்சித்திரனார். ஸோ பிரிஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம், சரிங்களா? இவர் நடத்திய இதழ் இரண்டு தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபு குவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரையை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரையை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாவரலேறு பிரிஞ்சித்தனாரனுடைய கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இரண்டு தலைப்பில் எடுத்திருக்கிறாங்க. ஒன்று தமிழ்த்தாழ் வாழ்த்து, இன்னொன்று முந்தூரம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நடத்திய இரண்டு இதை பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இது ரெண்டுமே தமிழுணர்வை வந்து உலகெங்கும் பரவுறதுக்காக யூஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் பாட்டினா துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உலகியல் நூறு, பாவிய குத்து, நூறாசிரம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்பு குவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. கேட்கலாம், யாருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆப்ஷன் வச்சாங்கன்னா நம்ம கரெக்டாக பாவரலேறு பிரிஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.